ஹலோ அண்ட் வெல்கம் டு வெங்கடேஷ் பட் இதயம் திட்ட சமையல் பிரசன்டட் பை இதயம் ஆயில். பிரீத்தி அண்ட் பாரிஸ் சுகர். பாரிஸ் அவுட் சைட், நம்பிக்கை இன்சைட். இந்த கொளுத்துற வெயிலில் லஞ்ச் டைமுக்கு வந்து உடம்புக்கு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி இந்த சம்மர் டைமில் வந்து டைஜஷனுடைய இது வந்து கம்மியாகும், குவாலிட்டி வந்து கம்மியாகும். ஸோ உடம்பு நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ஹெல்தியான ஃபுட் எதாவது சாப்பிட்ணும். ஸோ அந்த ஹெல்த்தியான ஃபுட் எதுக்கு எப்படி இருக்கும்னா, ஒன்றா லைட்டாக இருக்கணும், இல்லை ஹை இன் ப்ரோட்டீனாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ரிச் இன் குவாலிட்டி ஆஃப் மினரல்ஸ் அண்ட் குட்னஸ் இதெல்லாம் இருக்கணும். என்ன தான் வெங்காயம் பூண்டு வந்து உடம்புக்கு நல்லா இருந்தால் நல்லா தான் இருந்தாலும் இந்த வெயில் காலத்தில் பூண்டு வந்து கொஞ்சம் ஹீட். வெங்காயம் பூண்டு இல்லாமல் நிறைய பேர் என்கிட்ட வந்து ஜெயின் ஃபுட் கேட்டிருக்கீங்க, ஆனியன் கார்லிக் இல்லாமல் எதாவது பண்ணி காட்டுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி நான் வந்து தோரம் பருப்பு வச்சு வெந்தயக்கீரை வச்சு ஒரு ஃபேன்டாஸ்டிக் தால் பண்ண போகிறேன். இந்த பருப்பு வந்து நார்த் இந்தியாவில் வந்து இது ரொம்ப ஃபேமஸ். அரஹர் தால், மேத்தி அரஹர் தால்னுவாங்க. அரஹர்னா தோரம் பருப்பு. அந்த தோரம் பருப்பில் மேத்தி லீவ்ஸ் போட்டு பண்ணுற ஒரு நோ அண்ட் நோ கார்லிக் டிஷ்ஷு. குஜராத் சைடில், மகாராஷ்டிரா சைடில் நவராத்திரி டைமில் ஆனியன் கார்லிக் சாப்பிடாத டைமில் இதை வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிடே பண்ணுவாங்க. இது ரைஸுக்கு ஆகட்டும், சப்பாத்திக்கு ஆகட்டும், பூரிக்கு ஆகட்டும் எக்ஸலண்டாக இருக்கும். எஸ்பெஷலி பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பூரிக்கு செய்யும் போது மட்டும் கொஞ்சம் தண்ணியாக செய்யுங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுன்னா அது பியூட்டிஃபுல்லாக பூரியில் ஊறி சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு செய்யும் போது கொஞ்சம் திக்காக செய்யுங்க. ரைஸுக்கு செய்யும் போது மீடியா கர், ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம நெய்யில் செய்ய போகிறோம். உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சி, உடம்புக்கு ரிச் இன் ப்ரோட்டீன், டைஜஷன் ஈஸியாக நடக்கும். ஏன்னா இது வேக வச்சதால் நம்மளுக்கு வந்து ஒரு போல் ஃபுல்லாக சாப்பிட்ட கூட வயிறு திம்முன்னு ஆகிடும், டைஜஷன் ஈஸியாக ஆகிடும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த தால் அரஹர் மேத்தி தால் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். முதல்ல ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சுருங்க. இங்கே நான் வந்து 250 கிராம் தால், 250 கிராம் தோரம் பருப்பை 1 லிட்டர் தண்ணியில் குக்கரில் வச்சு 4 விசில் விட்டுருக்கேன். 1/2 கிலோ தோரம் பருப்பு, 1 லிட்டர் தண்ணி, குக்கரில் வச்சு 4 விசில் வச்சா இது மாதிரி வெந்துடும். இங்கே வெந்தயக்கீரை இருக்கு இல்லைங்களா, சின்ன சின்ன கட்டாக வரும். இதில் 5 கட்டு நான் வெட்டி வச்சுருக்கேன், ஆனால் இதில் நான் பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் 2.5 கட்டு வச்சுங்க, 2.5-3 கட்டு. அந்த சின்ன கட்டு வர்ற வெந்தயக்கீரை ஒரு 3 கட்டு வச்சுங்க, ஓகேங்களா. இங்கே ரெடி பண்ணி வச்சுங்க. இப்போது இந்த கடாய் சூடாயிடுச்சு. இதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் நெய், 4 டேபிள்ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சீரகம். இந்த சீரகம் பொறுமையாக பொரியணுங்க. இந்த டிஷ்ஷுக்கு ஃப்ளேவரிங் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ளேவர் வந்து வெங்காயம் பூண்டு இல்லாததுனால இந்த சீரகம் தான் வந்து இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்க போகுது. ஸோ கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மைல்டு ஃப்ளேமில் வச்சு கிராக்கிள் பண்ணுங்கள், அதாவது பொரியட்டும். இப்போ இந்த சீரகம் பொரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இப்போது 1, 2, 3 டீஸ்பூன் இஞ்சி, 3 டீஸ்பூனுங்க சாப் பண்ண இஞ்சி, அப்படின்னா ஒரு 20 கிராம் இஞ்சி. அது கூட 1, 2, 3, 4 பச்சை மிளகாவை ஃபைனாக சாப் பண்ணி இந்த நெய்யில் ஆட் பண்ணுங்கள். இந்த இஞ்சி, பச்சை மிளகா, சீரகம், நெய், இவனுங்கெல்லாம் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. போட்டுட்டிங்களா? இப்போது இந்த நெய்யில் நல்லா ஒரு கோபுரம் மாதிரி இருக்கிற டீஸ்பூனில் பெருங்காயத்தூள் போட்டு கேஸை ஸ்லோ பண்ணிவிடுங்க. இவன் பாட்டுக்கு பொரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இந்த சமயத்தில் இங்கே வதக்கி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெந்தயக்கீரை இருக்கு இல்லைங்களா, நான் பாதி யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன், அந்த வெந்தயக்கீரையை பாதி போட்டுருங்க. இதில் என்னென்னா, இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த வெந்தயக்கீரை. இந்த கசப்புத்தன்மை வந்து டைஜஷனுக்கும் சரி, நம்ம கட் ஹெல்த் அதாவது இன்டெஸ்டைன் ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. சம்மர் டைமில் இதை சேர்த்துக்கணும். நல்ல வெந்தயக்கீரை சாப்பிட்டீங்கன்னா வயிறில் இருக்கிற அந்த டைஜஷன் ப்ராப்ளம்லாம் குறைஞ்சி உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ இந்த வெந்தயக்கீரை போட்டு இதில் வதக்கலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கிற டைமில் இங்கே சின்ன தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 2, சின்ன தக்காளியாக இருந்தால் 4. இந்த தக்காளியை இது மாதிரி ஃபைனாக சாப் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ வந்து வெந்தயக்கீரை போட்டிருக்கோம். இதில் வெந்தயக்கீரை போடாமல் குடம்புளின்னு ஒன்று வரும், குடம்புளி. கேரளா குசின்லாம் யூஸ் பண்ணுவாங்க குடம்புளின்னுவாங்க. அந்த குடம்புளி இருந்ததுன்னா கோக்கம் அப்படின்வாங்க. நார்த் இந்தியாவில் அந்த கோக்கம்னுவாங்க, நம்ம குடம்புளின்னு கேரளா குசின்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது இந்த தால் கூட அந்த குடம்புளியை தண்ணியில் ஊற வச்சு அந்த குடம்புளி ஊற வச்சதோடு அப்படியே அதில் கொட்டு பாயில் பண்ணிங்கன்னா அது கூட ரொம்ப குளிர்ச்சி. இந்த சம்மர் டைமுக்கு நான் வந்து அந்த குடம்புளியில் ஒரு சர்பத் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு, ஒரு 10 வீடியோக்கு முன்னாடி ஒரு குடம்புளியிலையும் ஒரு சர்பத் பண்ணி காமிச்சேன். அந்த குடம்புளி
இருந்ததுன்னா அதை கூட தண்ணியில் ஊற வச்சு இந்த தாலில் போட்டு கொதிக்க வைக்கலாம். அந்த குடம்புளியோடு போட்டுருங்க, அவ்வளோ நல்லது உடம்புக்கு, அந்த மைல்டு புளிப்பு தன்மை வரும். தட் ஆல்சோ இஸ் அ வெரி குட் சாய்ஸ். இப்போது இந்த வெந்தயக்கீரை நல்லா வதங்கிருச்சு. நான் வெட்டின அந்த சின்ன தக்காளி, நாலு தக்காளி இருந்ததுங்களா, அதை நான் வெட்டின சாப் பண்ணேன், அதை இந்த ஸ்டேஜில் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த தக்காளி போட்டுட்டுங்க, இது வந்து அதிகமாக குக் ஆகக்கூடாது, மேஷ் ஆகக்கூடாது. தக்காளி தக்காளி தக்காளியும் இருக்கணும். அந்த போட்டு ஒரு ரெண்டு வதக்கம் வதக்கின உடனே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஹீப்டு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த தாலுக்கு இந்த மசாலாவுக்கு சேர்த்து தேவையான உப்பு இதில் ஆட் பண்ணி இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் விடாதீங்க, கலர் போயிடும். உடனே ஒரு அரை லிட்டர் தண்ணியை ஊற்றி இந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூளுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த தக்காளியை அதில் வேக வைங்க. இதெல்லாம் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. ரிச் இன் ப்ரோட்டீன், ஹெவினஸ் கிடையாது, மசாலாங்க கிடையாது. அரைச்சி ஊற்றி கேஷ்யூநட் பாதாமெலாம் அரைச்சி ஊற்றி சாப்பிட்றது வந்து வின்டரில். இது வந்து சம்மர் டைமில் சாப்பிடும்போது எவ்வளோ லைட்டாக சாப்பிட முடியுமோ அவ்வளோ லைட்டாக சாப்பிட்ணும். இதை தண்ணியாக செஞ்சு பூரி கூட சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதேமாதிரி ரைஸில் கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு இந்த தாலை வந்து நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ பிரமாதம். இந்த ஜீரா ஃப்ளேவர், இஞ்சி, பச்சை மிளகா, இந்த வெந்தயக்கீரையுடைய அந்த மைல்டு கசப்பு தன்மை, இதெல்லாம் வந்து அமிர்தம் மாதிரி இருக்கும். இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. எக்ஸாக்டாக ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து அந்த மிளகா பொடி மஞ்சள் பொடியை போட்ட மாதிரி பாயில் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜில் கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு இங்கே வேக வச்சு வச்சுருக்கிற அந்த 250 கிராம் 1/4 கிலோ தோரம் பருப்பை இந்த ஸ்டேஜில் இதில் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. தக்காளி பாருங்கள், அங்கங்கே மிதக்குது, வதங்கி இருக்குது, ஆனால் மேஷ் ஆகாது. ஸோ சாப்பிடும் போது அந்த தக்காளி வந்து அவ்வளோ நல்லா வாயில் வந்து உங்களுக்கு பைட்டிங் கன்சிஸ்டன்சியில் வரும். அவ்வளோதாங்க. இது நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும். அந்த வேக வச்ச தாலை போட்டு எக்ஸாக்டாக ஒரு 2-3 மினிட்ஸில் கொதி வந்துடும். இது ஆல்ரெடி வெந்திருக்கனால அந்த மசாலாலாம் குக் ஆனதுனால இந்த தாலை போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு கொதி வந்தோன்னா கேஸை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக கொதி வந்துருச்சு. இப்போது கையில் கிடைக்கிற அளவுக்கு கொத்தமல்லியை போட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓவர். ஒரு ஃபேன்டாஸ்டிக் மேத்தி தால், தோரம்பருப்பு வச்சு வெந்தயக்கீரை வச்சு ரொம்ப சிம்பிளாக 10-15 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ண முடியும். நீங்கள் வீட்டில் வந்து தாலை வந்து முந்தின நாளே குக்கரில் குக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் இது பண்ணுறதுக்கு. வெந்தயக்கீரை வெட்டி க்ளீன் பண்ண வேண்டியது, தக்காளியை வெட்ட வேண்டியது, மசாலாவை போட்டு இறக்கிட வேண்டியது. ஒரு சூப்பர் மேத்தி தால் உங்களுக்காக தோரம்பருப்பு வச்சு இதே தொட்ட சமையலை என்ஜாய் பண்ணுங்கள்.